ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமோ ரெசிபி. குக்கிங்கில் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், வாட்டர் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது சின்ன நேரம் மக்களுக்கு ரெட் கலரு, அது கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் சேனல் சப்ஸ்கிரைப் ஆகும். இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸியான லெமன் ரைஸு, ஸ்பாட்லேயே பண்ணுவேன் நான். பாருங்கள், இதுக்கு தேவையானது வந்து லெமன் எடுத்திருக்கேன். லெமன் வந்து நல்லா புழிஞ்சிருக்கேன், அதோடைய ஃப்ளஷும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, காஞ்ச மிளகாய் ஒரு நாலு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை. வேர்க்கடலை பச்சையாக எடுத்துருக்கேன் நான், ஸோ வறுத்த கடலில் கிடையாது. நெய், அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய். இதுதான் வந்து காரத்துக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக தேவையானது சாப்பாடு. நான் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன், குக்கர்லலாம் செய்ய மாட்டோம், இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகவே இருக்குது. இது வந்து நம்ம எப்படி சாப்பாடு கொண்டு வரலான்றது சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த எலுமிச்சைப்பழ சாறில் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. அதாவது ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆனால் போதும், ஏன்னா நம்ம கொதிக்க விடுவோம், அப்போவே அந்த உப்பு கரைஞ்சிரும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. நான் இந்த ஃப்ளஷ்லாம் போட்டிருக்கேன், ஏன்னா லெமன் ஃப்ளேவர் அந்த ஃப்ளஷ் கடிக்கும்போது நல்லாயிருக்கும். சாதத்தோட விதை எடுத்துடலாம், அந்த சீட்ஸ்லாம் எடுத்துடலாம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன், இது அப்படியே வச்சிடலாம், தாளிக்கிறதுக்கு போது தான் தேவைப்படும். இப்போ நெய் வந்து நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. சாதம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதோடய ஹீட்னஸோடு ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இந்த மாதிரி கீ மிக்ஸ் பண்ணிட்டோ, இல்லை நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், நான் கிட்ஸ்க்காக பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள், கடாயி நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு மூணு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றலாம். நான் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெயும் ஒரு கரண்டி நெய்யும் விடுறேன். நெய் வேணான்றவங்க நீங்கள் எண்ணெயை விட்டுக்கலாம். ஸோ எண்ணெயும் நெய்யும் நல்லா காயிட்டோம். இப்போது நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் நான் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணுவோம். அந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சாப்பிடும்போது கடிக்க நல்லாயிருக்கும். கூடவே நம்ம பச்சை வேர்க்கடலை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் லைட்டாக உளுந்த இதுவும் பொரிஞ்சு வரும்போது நீங்கள் ஆட் பண்ணலாம். நாலு காஞ்ச மிளகாய், முந்திரி பருப்பு, இது நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க லைட்டாக. நீங்கள் பச்சை பயிர்களை எண்ணெயில் போட்டாவே நல்லா வதக்கிடுவோங்க, கொஞ்சம் கிரிப்ஸியாகிடும். நல்லா ஸ்கூல் பையனுக்கு போகிறப்போ பச்சை பயிர் நிலக்கடலை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து தான் கொடுத்தேன் கிட் பாக்ஸுக்கு. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுடலாம், ரொம்ப ஆயில் சூடாக இருக்கக்கூடாது. நான் ஒரு வதக்கு வதக்கிட்டு அது மேலே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விடுறேன் பெருங்காயத்தூளை. கரண்டி மேலே ஆட் பண்ணால் தாங்க கரண்டி எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், ஃபாஸ்ட்னஸ்லாம் வரும் நமக்கு. அதில் ஒட்டியிருக்கே சொல்லி கலரிட்டு இருப்போம், அந்த கரண்டி ஹேண்ட்லிங் நமக்கு வரும். இப்போ நல்லா எல்லாமே நிலக்கடலை எல்லாமே வறுப்பட்டுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கே நான் ஆட் பண்ணல, ஆட் பண்ணிங்கன்னா தீஞ்சிரும் கருவேப்பிலை. கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். நான் முதல்ல கருவேப்பிலை ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்காது, ஸோ அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன் நான். நல்லா வதக்கிக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆயிலில் வதக்கிட்டிங்கன்னா காரம் முழுமையாக இறங்காது லெமன் ரைஸில். இப்போ நம்ம வந்து அந்த லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக மூணு லெமன் எடுத்திருக்கேன், அந்த ஃப்ளஷ்ஷோடையே நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அதை அலம்பி தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, நல்லா திக்காக வரும் அது. நீங்கள் இதை கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாதம் செய்யும்போது மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், ஆயில் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வெளியில் வருது. இப்போ இந்த சமயத்தில் சாதத்தை போட்டுடலாம்.
கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அடிப்பாகத்துலேருந்து மேலே கிளறி விட்டுக்கோங்க. ஆயில் வேணால் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்னிஷ்காக நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுடைய சுவையான லெமன் ரைஸு. சுட சுட இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி சாப்பாட்டில் உப்பு போட்டதுனால நாங்கள் அடிஷ்னலாக உப்பு ஆட் பண்ணல. நீங்கள் டேஸ்ட் பார்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கு வந்து தொட்டுக்க தட்டம், அதுக்கப்புறம் எக்கு தொக்கு செஞ்சு வச்சுருக்கேன். செம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையும் தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு செஞ்சுருக்கேன். இந்த ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி தொக்கு மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி ஈஸியானது பார்த்தா, ஈஸியில் கொஞ்சம் கஷ்டம்தான், கோகோனட் பர்ஃபி. ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். எப்படி பண்ணலான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.